Hi friends, welcome back to Mom and Son Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ரஸ்மலாய் எப்படின் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இத வந்து எங்க அக்கா பொண்ணுதாங்க உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கறா. அதுக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்காங்க. பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாமே வந்து சாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பால் பவுடர் எடுத்துக்கறாங்க. மூணு பிரெட் ஸ்லைஸ், ஒரு கப்பு வந்து பால் எடுத்துக்கறாங்க, ஒரு ஸ்பூன் சர்க்கரை, அப்புறமா வந்து இன்னொரு கப்பில் வந்து கொஞ்சமாக வந்து பால் ஊற்றி அதில் வந்து சாஃப்ரான் போட்டு ஊற வச்சிருக்கிறாங்க. ஏலக்காய் எசன்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட ஏலக்காய் எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காவே நீங்கள் வந்து கொஞ்சம் நசுக்கி போட்டு எடுத்துக்கோங்க. போயிட்டு இப்போ இது எப்படி பண்ணுறதுன்ட்டு சேனலில் போய் பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது ஒரு பேனில் வந்துட்டு பால் ஊற்றிக்கலாங்க. பால் கொஞ்சம் லைட்டாக சூடானோன்னா இதில் வந்துட்டு பால் பவுடர் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துருக்குறாங்க இதில். அதை கொஞ்சம் லம்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பால் பவுடர் சேர்க்கறதால பால் வந்துட்டு கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குங்க. போயிட்டு பால் நல்லா கொச்சி வரும்போது இந்த மாதிரி ஏடுங்களை வந்துட்டு சைடில் வந்துட்டு நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. அப்போது வந்துட்டு அது நம்மளுக்கு பாலில் கடிக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு குங்குமப்பூ ஊற வச்ச அந்த பாலை வந்துட்டு அதில் சேர்த்துக்கலாங்க. போயிட்டு சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சைடில் வந்துட்டு அந்த ஏடு வந்துட்டு நல்லா வந்துட்டு சேர்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதெல்லாம் அந்த எல்லா ஏடுமே அதில் வந்துட்டு எடுத்து விட்டுடுங்க. போயிட்டு இப்போ இதில் வந்துட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாங்க இதுக்கு. சர்க்கரை கொஞ்சம் கரைஞ்சனே ஏலக்காய் எசன்ஸ் வந்துட்டு ஒரு 2 ட்ராப் போட்டுக்கலாங்க. உங்ககிட்ட ஏலக்காய் எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் வந்துட்டு தட்டி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெட்டை வந்துட்டு கொஞ்சம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாங்க. உங்ககிட்ட வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் எது இருக்கோ அது வச்சு வந்துட்டு நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக எல்லாத்தையுமே வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கலாங்க. போயிட்டு இப்போ வந்துட்டு எல்லாம் ரவுண்ட் ரவுண்டாக நான் கட் பண்ணி ஆச்சுங்க. இப்போ பிளேட்டிங் பண்ணலாம் வாங்க. அதுக்கு வந்துட்டு பிளேட்டில் வந்துட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்ச ப்ரெட்டை வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ அது மேலே வந்துட்டு நம்ம ரஸ்மலாய் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ரஸ்மலாயை வந்துட்டு அது மேலே வந்துட்டு நம்ம ஊற்றி விடலாங்க. இதை ஆசைப்பட்டான்னு எடுத்துக்கோசரம் இந்த வீடியோவை எடுத்து போடுறாங்க. போயிட்டு கூடிய சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துட்டு வேறு ஒரு ரஸ்மலாய் வீடியோ வரும். இது வந்துட்டு பசங்க வந்துட்டு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக பண்ணி சாப்பிட்லாம், அவங்களே ட்ரை பண்ணலாம். இது ரொம்பவே ஈஸி. போயிட்டு நம்ம பசங்களை என்கரேஜ் பண்ணாதான் அவங்களும் வந்துட்டு ஏதாச்சும் கற்றுப்பாங்க. போயிட்டு அதுக்கோசரம் தான் வந்துட்டு நானும் அவளை என்கரேஜ் பண்ணேன், சரி பண்ணுன்ட்டு. அவளை நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். பாருங்கள் இப்போ இது ரெடி ஆகிடுச்சிங்க. இது மேலே வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா ட்ரை ஃப்ரூட்ஸு, அதெல்லாம் சரி.